Hi, hello viewers, welcome back to our channel. This is our literature soul. In the video, we will talk topic Medea. This is an ancient Greek work. It's written by Euripides. This is a myth. Jason and Medea are two persons. நடக்கிற ஒரு விஷயம் அண்ட் இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு சொல்லலாம். இது எப்ப ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 431 BC, அதாவது 431 BC வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் பார்க்கும்போது மெயின் கேரக்டர் மீடியா, சோ அதுக்கப்புறம் நர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க, அடுத்தது டியூட்டர், ஏஜியஸ், கிரியான், ஜேசன், அதுக்கப்புறம் மீடியா, அவங்க பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். மீடியாவை வந்துட்டு பன் பண்ணி, அதாவது கை விட்டுட்டு, கிரியான் அப்படிங்கிற ஒரு பர்சன், அதாவது ஒரு பிரின்சஸ வந்து ஜேசன் வந்து செகண்டா மேரேஜ் பண்ணிருப்பாங்க. அடுத்ததுல வந்து மெசேஞ்சர் வருவாரு, அதுக்கப்புறம் மீடியாவுடைய ரெண்டு சில்ட்ரன், இதுல இருக்கிற கேரக்டர்ஸ். ஆக்சுவலி இந்த பிளேயோட செட்டிங்னு பார்க்கும்போது மீடியாவுடைய ஹவுஸ்ல நடக்கிற மாதிரி, அது வந்து கார்னித் அப்படிங்கிற பிளேஸ்ல நடக்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பிளேக்குள்ள போலாம். இந்த ட்ராஜடி பார்த்தோம் அப்படின்னா மீடியா ரெஸ், அதாவது வந்து கிரீக்ல தான் எழுதியிருப்பாங்க. சோ கிரீக்கோடைய ஒரிஜினல் நேம் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணும்போதே நர்ஸ் சொன்ன இல்லையா, அந்த கேரக்டர் தான் பேசுவாங்க. சோ அவங்க வந்து மீடியாவுடைய விதியை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவனுடைய மீடியாவுடைய ஹஸ்பண்ட் பேர் வந்து சேசான். சோ அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னா, சேசன் இருக்கார் இல்லையா, சோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களுடைய மனைவியான மீடியாவையும் அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெண்டு பசங்களையும் விட்டுட்டு சேசன் வந்து இன்னொரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்க போறாரு. சோ அவங்க வந்து பேர் என்ன அப்படின்னா கிரியான். அவங்க வந்து ஒரு பிரின்சஸ், அவங்க வந்து டாட்டர் ஆஃப் கிரியான் அப்படின்னு சொல்லலாம், கார்னித்தோடைய கிங் அப்படின்னு சொல்லலாம். சோ இதை நினைச்சு வந்து இப்போ நர்ஸ் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நர்ஸ் வந்து பழைய விஷயங்கள் நினைக்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இப்போ மீடியாவும் அதுக்கப்புறம் சேசனும் எப்படி வந்து மீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்படி லவ் பண்ணாங்கிற விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவர் இருக்கார் இல்லையா சேசன், அவர் வந்து ஒரு கோல்டன் ஃபிளீஸ், ஒரு ட்ரெஷரை தேடி போயிட்டு இருப்பாரு. அது வந்து ஆர்கோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கும். சோ அங்க போகும்போது ஆக்சுவலி அது வந்து ஒரு குகைகள் இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மீடியா இருக்காங்களே அவங்களுடைய ஹோம் லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு ஐலாண்ட், குளோகிஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கு. கிரேக் அப்படின்னாலே நிறைய வந்துட்டு காடசஸ் எல்லாம் வருவாங்களே, அந்த மாதிரி அப்ரோடிட் அப்படிங்கிற ஒரு காடசஸ் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா லவ்க்கு ஃபேமஸ். சோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, மீடியாவுக்கும் அதுக்கப்புறம் சேசனுக்கும் இல்ல வந்துட்டு ஒரு லவ் அஃபேர் வந்து உருவாக்கி இருப்பாங்க. சோ மீடியா வந்து சேசன் மேல லவ் அஃபேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த கோல்டன் ஃபிளீஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்துட்டு மீடியா ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ இப்போ அந்த குகை வந்து ஒரு டிராகன் தான் பாதுகாத்துட்டு இருக்கும். அந்த டிராகனை வந்து கொன்னுட்டு மீடியா வந்து ஒரு ஜேசனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ட்ரெஷரை வந்து எடுக்கிறதுக்கு. எடுத்துட்டு ரெண்டு பேருமே வந்து ஒரு போட்ல வந்துட்டு தப்பிச்சு போகும்போது ஜேசனை வந்துட்டு கொல்றதுக்காக மீடியாவுடைய பிரதர் வருவாரு. சோ மீடியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பிரதரையும் கொன்னுட்டு எல்லாரையும் உதறி தள்ளிட்டு, சோ இவங்க இப்போ ஜேசனுக்கிட்ட வந்துடுறாங்க. இந்த பாடியை வந்துட்டு அங்கே வந்து பரியும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, லோலகஸ் அப்படிங்கிற பிளேஸ்ல மீடியா ஜாசன் அவங்க ரெண்டு பேர் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க திருடிட்டு வந்த அந்த கோல்டு எல்லாம் எடுத்துட்டு வாங்குறாங்க. அப்போ வந்து ஒரு ரூலர், அங்க கிங்குடைய பேர் வந்து பெலிலஸ் வந்து அந்த இடத்த வந்து என்ன லோலகஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, மீடியா வந்து பெலிலஸ் கிட்ட வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ப்ராமிஸ வந்து காப்பாத்த மாட்டாங்க. சோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, சேசன் அண்ட் மீடியா ரெண்டு பேருமே வந்து லோலகஸ் அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்து கார்னித்துக்கு வந்துட்டு பேனிஷ் பண்ணிடுவாரு அந்த கிங். இப்படித்தான் வந்து மீடியாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டான சேசனும் வந்து இந்த கார்னித் பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. இப்படி வந்து இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சேசனை கூட்டிட்டு வந்து அவங்க கூட இருக்கும்போது, இப்ப சேசன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இன்னொரு அதாவது அதே நாட்டுடைய மன்னரான இளவரசிய வந்து கிரியோனை வந்து மேரேஜ் பண்ணிப்பாரு. சோ இதனால கோபமடைஞ்ச மீடியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படியாவது அந்த மீடியா வந்து இளவரசியை கொன்னுணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நினைக்கிறது மட்டும் இல்லாம அந்த கிரியோனு கிட்டே, அதாவது பிரின்சஸ் கிட்டேயே நேரடியா போய் மீடியா வந்துட்டு மிரட்டிட்டு வருவாங்க. சோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கிரியோன் என்ன பண்ணுவாங்கன்னா, சோ இப்போ இவங்களையும் வந்துட்டு நாடு கடத்த, அதாவது மீடியாவை மட்டும் நாடு கடத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த விஷயம் வந்து இந்த விஷயத்த வந்து நர்ஸ் கிட்ட வந்துட்டு மீடியா வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைகளை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுவாங்க.
மீடியா அவங்க தன்னுடைய குழந்தைகளையும் பார்க்கறதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால குழந்தைங்கள் எல்லாரையுமே வந்துட்டு வீட்டுக்குள்ள அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்களும் இறந்து போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழுதுட்டு வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நர்ஸ் அண்ட் டியூட்டர் இவங்க ரெண்டு பேருமே இப்போ அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் ஸ்டோரி எல்லாமே இந்த நர்ஸ் அண்ட் டியூட்டர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கோரஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கோர்னிதியன், ஸோ அவங்க எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டு மீடியாவுடைய ஹவுஸில் வந்துட்டு, அதாவது அவங்களுடைய வீட்டில் மீடியாவுடைய அந்த வருத்தம் இருக்கு இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையும் சேர்ந்து அவங்க அலற மாதிரி இந்த பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த கோரஸ் வந்துட்டு ரொம்பவே ஒரு அழுகையான பாடல்ல வந்துட்டு பாடிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்து கிரியான் கிங் வராரு. யார் அப்படின்னா, இப்ப சேசன் மேரேஜ் பண்ணிருக்காரு இல்லையா, அவங்களுடைய அப்பா வராரு கிங். அவர் வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, மீடியா கிட்ட நீ உடனே இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பேனிஷ் பண்ண எல்லாருக்கிட்ட சொல்றாரு. உடனே இவரை வந்து என்ன அந்த சொல்றாரு அப்படின்னா, நீ இங்க இருக்கிறதுனால என்னுடைய டாட்டருக்கு வந்து நிம்மதி இருக்காது, ஸோ நீவே வந்து ஒரு காரணமா இருப்ப என்னுடைய டாட்டர் வந்து கஷ்டப்படுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கிங் வந்து மீடியா கிட்ட சொல்றாரு. ஆனா இவன் வந்து ரொம்பவே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான், நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. பட் இது எல்லாத்தையுமே வந்து அவர் காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு பதிலாக வந்து ஒரு சிங்கிள் டே மட்டும் அவளுக்கு வந்துட்டு டைம் கொடுக்குறாரு. நீ அதுக்குள்ள வந்து நீ எங்க போற, நீ என்ன பண்ண போற அப்படிங்கறத தீர்மானிச்சு வச்சிடும். ஆனா அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நீங்க இருக்கவே கூடாது, நீ கிளம்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிங் கிரியான் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. கிரியான் போனதுக்கு உடனே மீடியா வந்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபூல் அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அந்த அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு பயங்கரமா அந்த இடத்துல சிரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த கிரியானை வந்துட்டு பனிஷ் பண்ணணும், அந்த பிரின்சஸ் அந்த சேசனை, அதாவது எங்களுடைய ஹஸ்பண்டை, கல்யாணம் பண்ணிட்டு அந்த பிரின்சஸ் அந்த கிங் எல்லாரையும் பனிஷ் பண்ணி ஆகணும், எல்லாருமே என்னை வந்து ரொம்பவே மிஸ்ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. நெக்ஸ்ட் அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சேசன் வராரு. சேசன் வந்துட்டு ஆஃபர் பண்றார் மீடியாவுக்கு, நான் நிறைய மணி தரேன், அதுக்கப்புறம் வந்து லெட்டர்ஸ் கொடுக்குறேன், நீ எங்க வேணாலும் போய் இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேருக்குள்ள பயங்கர ஆர்குமெண்ட் போகுது சேசன் அண்ட் மீடியாவுக்குள்ளயும். சேசனுடைய பிஹேவியர் அதுக்கப்புறம் அவனுடைய கண்டென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரெடிக்குலஸ்லாம் இருக்கு. இதனால மீடியா என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ ரொம்பவே ஒரு கோழையான ஒரு மனுஷன், நீ வந்துட்டு என்னுடைய ஹெல்ப்புக்கு கூட தகுதி இல்லாத ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சேசனை சொல்லிடுறாங்க. உடனே சேசன் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க போனதுக்கு அப்புறம் மீடியா வந்து எப்படியாவது அந்த பிரின்சஸ கொன்னுடணும் அப்படிங்கிற மாதிரி அவ வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ல வந்து பாய்சன் வச்சிடறான். அதனுடைய அப்புறம் இப்போ பிரின்சஸ் அப்படின்னா அவங்க கிரவுன் வச்சு, அதாவது கிரீடம் வச்சிருப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா போட்டிருப்பாங்க இல்லையா, சோ அந்த கிரவுன்லயும் அந்த கிரீட் ஐ மீன் அந்த கிரீடத்திலயும் அந்த ட்ரெஸ்லயும் பாய்சன் வச்சிடறாங்க மீடியா. கண்டிப்பா இப்படி இவளை கொல்றதுனால ஜேசன் ரொம்பவே ஹர்ட் ஆவான் அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்றான். அது மட்டும் இல்லாம சேசனுடைய சில்ட்ரனை கொன்னாலும் சேசன் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆவான் அப்படிங்கிற மாதிரியும் திங்க் பண்றாங்க. இப்ப சேசனுடைய சில்ட்ரன் யாரு, ஆல்மோஸ்ட் இவங்களுடைய பசங்க தான். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க போய் தங்குறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும் இல்லையா, ஸோ அதை மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. அப்போதான் அவங்களுடைய ஃப்ரெண்டான ஏஜிஎஸ் வந்து ஞாபகத்துக்கு வராரு. அவர் யார் அப்படின்னா, ஏத்தன்ஸுடைய கிங். அவங்கள மீட் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன அப்படின்னா, ஏஜிஎஸ்க்கு வந்துட்டு ஒரு குழந்தை இல்லாத ஒரு மனுஷன், ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய மூளைக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு நீ அடைக்கலம் கொடுத்த அப்படின்னா உனக்கு குழந்தை பிறக்கிற அளவுக்கு உனக்கான நோயை நான் தீர்த்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. உடனே இவரும் வந்து அதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. ஸோ இப்போ வந்து அவங்க தங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்களே, அதுக்கப்புறம் இவங்க ரிவெஞ்ச் பண்ணும் இல்லையா, ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கோரஸை கூப்பிட்டு போய் ஜேசனை கூப்பிட்டுவா, அதாவது கிங்க கூப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆர்டர் பண்றாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜேசன் வரான். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி நான் போயிடுறேன், தயவு செஞ்சு நம்மளுடைய குழந்தைங்க இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்றாங்க. அதுக்கும் சேசன் வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அவங்களுடைய பசங்க இல்லையா, ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சில்ட்ரங்க கையில, அதாவது அந்த அவங்களுடைய பசங்க கையில வந்துட்டு அந்த பிரின்சஸ்க்கான ட்ரெஸ்ஸையும் அந்த பாய்சன் தருவன ட்ரெஸ்ஸையும் அந்த கிரீடத்தையும் கிஃப்டா வந்து கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பிரின்சஸை பார்க்க போறாங்க. யார் யாரு, சேசனும் அவங்களுடைய பசங்களும். இப்போ பசங்க கையில என்ன இருக்கு, அவங்க ட்ரெஸ்ஸும் அண்ட் கிரவுண்ட், இந்த ட்ரெஸ்லிங் கிரவுன்லயும் என்ன இருக்குன்னா, இப்போ பாய்சன் தடவப்பட்ட விஷயம் இருக்கு.
நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டியூட்டர் வந்து வராரு, வந்துட்டு மீடியா கிட்ட சொல்றாங்க ரொம்பவே சந்தோஷமான விஷயம், உங்களுடைய பசங்களை அந்த பிரின்சஸ் வந்துட்டு வச்சுக்கிறதுக்கு ஓகே சொல்றாங்க அப்படின்ட்டு. மீடியா வந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, எப்படியோ இவ சேர்ந்த பிரின்சஸ் இறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பசங்களையும் கொள்றதுக்கு தான் இவ பிளானிங்கா இருக்கிறது அப்படிங்கிறது. கொஞ்ச நேரத்திலேயே மெசேஞ்சர் வராரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரின்சஸ் குரான் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அவங்க இறந்திருக்கிறதுக்கான அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ல வந்து பாய்சன் இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அதாவது பிரின்சஸ் இறந்த அடுத்த செகண்டே அவங்க அப்பாவும் பக்கத்திலேயே வந்துட்டு இறந்துட்டாரு. இந்த விஷயம் கிட்ட மீடியா ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அதே நேரத்துல அடுத்தது தன்னுடைய குழந்தைகளை கொள்ளணும் இல்லையா, ஸோ அதையும் நினைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னா, தன்னுடைய குழந்தைங்களையும் அவங்க வந்து கொண்டுடுறாங்க. ஆக்சுவலி வந்து ஸ்டேஜ்ல எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஸ்டேஜுக்குள்ள ஒரு ஆஃப் ஸ்டேஜுக்குள்ள போயிடுவா, உள்ளர போனதுக்கு அப்புறம் ஒரு சத்தம் மட்டும் நமக்கு கேட்கற மாதிரி தான் இந்த பிளேல வந்து இந்த விஷயத்த கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜேசன் வந்து வீட்டுக்கு வந்துடனே டோர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த பாடிஸ் மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த டோர் ஓபன் பண்ண உடனே மீடியா வந்து ஒரு அந்த ஸ்டேஜ்ல ஒரு சேரியட்ல வந்துட்டு வருவாங்க. சோ சன் காட் இருக்காரு இல்லையா, ஹெலியோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யார் அப்படின்னா, இந்த மீடியாவுடைய கிராண்ட் ஃபாதர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா, கடைசியா சீதை வந்து தன்னுடைய அம்மாவான பூமாதேவி கூட போயிடுவாங்களே, ஸோ ஒரு சேரியட் மாதிரி தானே போவாங்க. அதே மாதிரி இந்த கதையிலையும் மீடியாவுடைய கிராண்ட் ஃபாதர் யார் அப்படின்னா, ஹெலியோஸ், அதாவது காட் ஆஃப் சன். ஸோ அவங்களுடைய சேரியட்ல வந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது கூட அதாவது அவங்க கூடவே அவங்களுடைய பசங்க இறந்த அந்த பாடிஸும் கையில வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த டிராஜிக் ஈவெண்ட் வந்து இந்த பிளே வந்து கொடுத்து முடிச்சிருப்பாங்க. கடைசியா அந்த கோரஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் ரேதர் தன் எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட், சில டைம் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நம்ம கடவுள் எதிர்பார்க்காத விஷயம், அதாவது நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் வந்துட்டு எதிர்பாராத நேரத்துல கடவுள் கொடுக்கற அந்த எதிர்பாராத விஷயத்தோட நடக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி கோரஸ் இந்த பிளேவை முடிச்சிருப்பாங்க. சோ மொத்தத்துல இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சது பிடிச்சது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான லிட்ரேச்சர் வாக் டிரான்ஸ்லேஷன் வேணும், கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டெஃபினட்டா பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை.